இப்ப மாவுளுக்குமா எப்படி போடுறது, அது போட்ட போடுறதுனால என்ன என்ன நம்மளுக்கு நன்மைகள்னு இப்ப சொல்ல போறேன். முதல்ல வந்து தை வெள்ளிக்கிழமை, தை செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதம், அப்புறம் நம்ம வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு முன்பு இல்லை சுப காரியங்கள் நடந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாத்துலேயும் மாவிளக்கு போடலாம். சிவாலயங்களில் அம்பாள் சன்னதியிலையும் மாவிளக்கு போடலாம், வீட்லேயும் மாவிளக்கு போடலாம். உக்கிரமான தேவதைகள் காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை போன்றவர்களுக்கும் மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். மாவிளக்கு வந்து போட்டது குடும்பத்தாரோட தேக ஆரோக்கியத்துக்காக தான் மாவிளக்கு போடுறது. அப்புறம் மனசுல காரிய சித்தி என்ன வேண்டின்னு அது நடக்கிறதுக்காக அம்பாளை வேண்டி போடலாம் மாவுளுக்கு. இது என்னன்னா இந்த நெய்யோட விளக்கு வந்து அம்பாள் கிட்ட போய் சேரும், அதனால நம்ம அம்பாள் வந்து நம்ம நினைப்பதையும் நம்ம வேண்டியதையும் நடத்தி வைப்பாங்கிறது தான் ஐதீகம். ஒரு டம்ளர் அரிசி அண்ட் ஒரு பொடி அரிசி, அதே மாதிரி அதே அளவு வெள்ளை சர்க்கரை, வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி நிறைய சர்க்கரை, அது நல்லா அரிசியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போட்டுனா ஒரு பொடி அரிசி போட்டுக்கணும், அது சாஸ்திரம். அது மாதிரி போட்டு இதை நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கணும். இது வந்து வெள்ளை சர்க்கரை. அரிசியை நல்லா வடிகட்டி நல்லா இது மாதிரி உலர்த்தி அப்புறம் பொடி பண்ணணும் மிக்சியில். நம்ம வந்து அரிசியை வந்து அந்த தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஊற வச்சு அதை நம்ம உலர்த்தணும். ஷேட்லேயே நம்ம வந்து ஒரு 10 to 20 minutes நீங்கள் அது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நம்ம பொடி பண்ணோம். இப்போ இந்த பொடி பண்ண அரிசியை நல்லா சல்லடை வச்சு சலிக்கணுங்க. இந்த அரிசி நல்லா ஃபைனாக இருக்கணும், இல்லைன்னா இது சாப்பிட்றத இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெள்ளம் பொடி பண்ணது இதில் சேர்த்துடணும். இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேனா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்புறம் நெய் தீபத்துக்கு ஊற்றுறதுனால ஒரு ஸ்பூன் போடும். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு இது எப்படி போடுறதுன்னு இது மாதிரி ரெண்டு மாவுளக்குமா போட்டு நடுப்புற ஒரு ஓட்டம் இது குழிவாக போட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு நிறையா நெய் ஊற்றி போடணும். பூ அழகாக வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் வெத்தலை பார்த்து பூ பழம் தேங்காயை வைக்கணும். அதுக்கப்புறம் விளக்கு கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு நைவேத்தியம் பண்ணி சூடம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணணும். அன்றைக்கி வந்து நிச்சயம் வந்து ஒரு சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு பூப்பழம் ஏதாவது ஒரு நாணயம் வச்சு மாவுளக்கு மாவையும் வச்சு கொடுக்கணும். இது அம்பாளுக்கு முன்னாடி, அதாவது அம்பாளோட வந்து அம்பாள் வந்து சாப்பிட்றாப்புல அம்பாளுக்கு முன்னாடி எல்லாம் நுனியலை போட்டு இதை பண்ணணும். இது விளக்கு சமாதானம் ஆனப்புறம் இதில் தேங்காயை திருவி நல்லா போட்டு வீட்டில் இருக்கிறவாளுக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இது தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது, எல்லோரும் மாவுளுக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அம்பாளுக்கு எல்லாரோட நலனுக்காகவும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.